தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இணையதள பார்வையாளர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் சிவபெருமானின் பக்தர்களுக்கும் பழனி காளிதாசனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். ஆலயங்கள் ஒரு பார்வை என்ற இப்பகுதியில் நாம் இப்போது பார்க்க இருப்பது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் கடத்தூர் கிராமத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட அருள்மிகு சுயம்பு அர்ச்சனேஸ்வரர் திருக்கோவிலை பற்றித்தான். இத்திருக்கோவில் கடத்தூர் அமராவதி ஆற்றங்கரையில் சிவபெருமானின் திருவிளையாடலால் சுயம்புலிங்கமாக தோன்றி விக்கிரம சோழ மன்னரால் 950 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட பழமையும் பெருமையும் சக்தியும் வாய்ந்த திருக்கோவிலாகும். இத்திருக்கோவில் மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட திருக்கோவிலாகும். பக்தர்களுக்கு இவ்விறைவன் மகிழ்ச்சியை அளிப்பதால் மருதீசர் என்றும், பக்தர்களின் பாவவினை மற்றும் நோய் போன்றவற்றை இவர் நீக்குவதால் மருந்தீசர் என்றும், மருதவன ஈஸ்வரர் என்றும், அர்ச்சுனேஸ்வரர் என்றும் இறைவன் பெயர் பெற்றுள்ளார். பல நாமங்களை பெற்ற இவ்விறைவன் லிங்க வடிவில் சுயம்பாக தோன்றியதால் இவ்விறைவனுக்குள் நவகிரகங்களும் அடக்கமென்றும், சுயம்பிலிங்கம் உள்ள திருக்கோவில்களில் நவகிரக சந்நிதி இருப்பதில்லை என்றும், இருப்பினும் கோமதியம்பாள் இச்சந்நிதியில் இறைவனுக்கு வலப்பக்கமாக தவமையற்றி நிற்பதால் தர்மத்தினை நிலைநாட்டும் பொருட்டு இச்சந்நிதியில் சனி பகவானும் தவமையற்றி நிற்பதாக வரலாற்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகாலையில் அர்ச்சனேஸ்வரரை அமராவதி ஆற்று நீரில் மூழ்கி எழுந்து சூரிய பகவான் ஒளிவடிவாய் வழிபடுகிறார் என்றும், அதனால் இந்த இறைவனை வழிபடுவோருக்கு நிழல் கிரகங்களான ராகுகேதுவின் தோஷங்களும் மற்றும் காலசர்ப தோஷங்களும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சோழ மன்னன் நோய்வாய்ப்பட்டு உயிர் போகும் தருவாயில் இந்த இறைவன் மருந்தீஸ்வரராக மருத மரத்திலிருந்து தோன்றி அருள் புரிந்தார் என்றும், குலோத்துங்க சோழன் மகளின் மாங்கல்ய தோஷத்தின் தடையை நீக்கி அருள் புரிந்தார் என்றும் வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் பௌர்ணமி திதி என்றும் திருமண தடை நீங்கிட செய்யப்படும் பரிகார பூஜை இத்திருத்தலத்தின் சிறப்பாகும். அதனால் இத்திருத்தலம் தென் திருமணஞ்சேரி என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியன் காலையில் உதித்ததும் அமராவது ஆற்று நீரில் சூரியனின் ஒளிபட்டு சிவலிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது காண்பதற்கு மிக ரம்மியமான காட்சியாகும். உத்தராயணம் மற்றும் தட்சிணாயன காலங்களில் கூட மாறாமல் சிவலிங்கத்தின் மீது ஒளிபடும்படி கோவில் கட்டப்பட்டுள்ளது கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மக்களின் நெருக்கடியான காலகட்டங்கள், இடர்பாடுகள் நிறைந்த காலகட்டங்களில் அவைகளை தவிர்க்க விரும்புபவர்கள் இந்த ஆலயம் சென்று இங்கு தவக்கோலத்தில் உள்ள சனி பகவானையும் காலபைரவரையும் கோமதியம்பாளையும் வணங்கி அருள்மிகு அர்ச்சனேஸ்வரரை பக்தியோடு வழிபட சரணடைய சகல செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த ஆலயத்தில் பிதுர்தோஷம், பிரேததோஷம், மாதுர்தோஷம், ஜீவனதோஷம், செவ்வாய்தோஷம், சர்பதோஷம், காலசர்பதோஷம், இடதோஷம், சத்ருதோஷம், மித்ருதோஷம், குருதோஷம், குடும்பதோஷம், குலதெய்வ சாபதோஷம்,
பிரபலரிஷ்ட தோஷம், களத்திர தோஷம், மனை தோஷம், வாகன தோஷம், செய்வினை தோஷம், பிரேத தோஷம், திருஷ்டி தோஷம், சனி தோஷம் போன்ற பல்வேறு தோஷங்களும் கடத்தூர் அர்ச்சுனேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. எனவே இவ்வாலயம் சென்று அர்ச்சுனேஸ்வரரை மனமுருகி வழிபட்டு வேண்டி சகல செல்வங்களையும் பெற்று நாம் சிறப்புடன் வாழ்வோமாக. என்றென்றும் நன்றியுடன், பழனி காளிதாசன்.